ஹாய் எவ்ரிபடி, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுமித்து இன்னொன்ஷியா யாராச்சும் புதுசாக விளாட்றீங்க அப்படின்னா அது எதுக்கு செட்டிங்ஸ்லாம் என்ன, அதுக்கு ஆப்ஷன்லாம் எதுக்கானு இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வீடியோக்குள்ள போகிறதுனால நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் ஒருத்தன் ஃப்ரீ மோட் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக எந்த மேப்லேருந்து எந்த மேப் வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கலாம். ஸோ குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஏற்றணும் இறக்கணும் அப்படிங்கிற வேலையே பார்த்தீங்கன்னா இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கரியர் மோட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த கரியர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேப் டு இன்னொரு மேப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி அப்படிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங் மாதிரி, பட் வந்து கேமுக்குள்ள அந்த காசு வந்து அப்படியே இருக்கும், நம்ம ரியல் அமௌண்ட் கிடையாது. பட் கேமுக்குள்ள வந்து அப்படியே ஆட் ஆகிட்டு மேலே வந்து இந்த ஆர்பி அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே வரும். அந்த ஆர்பி வச்சு கேமுக்குள்ள இருக்க சில பல ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரியர் மோட் வந்து விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மணி கிடைக்கும். அதாவது வந்து பஸ் டிரைவர் நீங்கள் கண்டக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றி இறக்கி விட்டு மணியை வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன். மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா டூர் மோட் அப்படின்ட்டு, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிப்பு போகிறது. ஸோ ஒரு ஏரியா டு இன்னொரு ஏரியா ஃபஸ்ட் உங்களை பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தங்களை ஏற்றணும், அங்கேருந்து அவங்கள கொண்டு இன்னொரு இடத்துல இறக்கி விட்டு அவங்களை டூர்லாம் சுற்றி காமிச்சிட்டு திரும்ப கொண்டாந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். அதாவது வந்து ஏர்னிங்ஸ் மீன்ஸ் வந்து அந்த ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகும். பட் கரியர் மோட கம்பேர் பண்ணல டூர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், பட் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மூணாவதுக்கு அப்புறம் வந்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மோடு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் கூடயும் சேர்ந்து விளாடணும் அப்படின்னா இந்த ஒரு மல்டிப்ளேயர் மோடு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம கேம்குள்ளே இருக்க காசில் வந்து 40 RP பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் மொதல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரேஜ். கரேஜ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பஸ்ஸில் நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணுறீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, ஆரன் செட் பண்ணுறீங்க, அது போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரேஜில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணணும். இந்த கரேஜில் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி அப்படிங்கிற மணி பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதே மாதிரி டயர் முதற்கொண்டு நீங்கள் வந்து கேமுக்குள்ளே இருக்க பஸ்ஸுக்கு டயரு அந்த இது வளையமாக இருக்கு பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். லைட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைட்டு அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அது போதுக்கு வந்து சீட்டுக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி அது மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா அதையுமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்குமே வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்ட்டு ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக போடுறேன். கரேஜை பொறுத்த வரைக்கும் அதான். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷாப்பில் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள இன்பில்டாக இருக்க பஸ்ஸோட எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கா, ஸோ அடுத்து ஒரு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வரும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டு நல்லா ப்ளே பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆர்பி மூலியமாக வந்து இதில் இருக்க பஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாங்கணும். ஒன்ஸ் கீழே இருக்க பை அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை 10,000. இப்போ என்கிட்ட வந்து ஆர்பி 10,000 இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து மூணாவதாக வந்து டிரைவர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். ஸோ வேறு ஆளாக இருந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளவர் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிங்க இருக்காரு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிரைவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி கொடுத்து வாங்கிக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே மெயினாக வந்து நமக்கு ஆர்பி பார்த்தீங்கன்னா தேவை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது மோட் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கேமில் வந்து இன்பில்டாக இல்லாமல் வெளியிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ரைவேட் பஸ்ஸு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். அந்த மோடு மூலியமாக பைசைக்கிள் மேப் மேப் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக இருக்க மேப்பை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்ட்ரீமான மேப்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம்.
அதுக்குமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா DG1 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம். ஸோ அந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வச்சுங்க RB அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கேமில் இருக்க இன்பில்டாக இருக்க மணி, இந்த மணியை அடிப்படையில் தான் வந்து நம்ம கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரிவார்டு போட்டு RB அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஜாப் அவைலபிள்னு போட்டு 2 பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. டேக் ஜாப் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்டாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் RB பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்காண்டி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடை நீங்கள் ஃபுல்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆடில் இருக்க ரிவார்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அதாவது வந்து ஒரு ஆட் போடுறாங்க அப்படின்னா அந்த ஆடு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30-25 seconds பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஒன்ஸ் அந்த ஆட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்டேக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஜென்ரேட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டு ரிசீவ்டு அப்படின்ற மாதிரி போட்டு வந்துட்டு நமக்கு வந்து மணி பார்த்தீங்கன்னா அந்த RBங்கிற இடத்துல வந்து ஆட் பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஸோ அந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து 15-10 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சிம்பிள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த கப்பு சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணால் ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா RB தருவாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஒரு பஸ் டெலிவரி, நம்ம பஸ்ஸில் ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 15 டைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 30 RB தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண நமக்கு வந்து ரிவார்ட் பார்த்தீங்கன்னா தந்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா RB வந்து எடுத்தினா எடுக்கிறதுக்கான ஒரு வே. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். ஸோ அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீக்லி மந்த்லி ஆல் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பஸ் சிமிஸ் இந்தோனேஷியா கேமில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ இருக்கோம், அதாவது டாப்பில் யார் இருக்காங்க, எல்லாமே வந்து இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இன்ன வரைக்கும் உங்களோட கேமுக்குள்ள எவ்வளோ மணி இருக்குது அப்படிங்கிற வச்சு இந்த லீடர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த டாப் 50 உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட அதிகபட்ச RB எவ்வளோ அப்படின்ட்டு அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் செட்டிங்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள இருக்கையிலே மிக 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 முக்கியமான செட்டிங்ஸ். ஸோ அந்த செட்டிங்ஸைக்கான கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஒருத்தர் வந்து ஸ்டேரிங் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் மோடு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மோட் பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஸ்டேரிங் மாதிரி இருக்கும், நம்ம இப்படி வந்து வளர்த்துக்கிறோம். அந்தது ரெண்டாவதாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை இப்படி சாச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். மூணாவதாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ. ஸோ ஆரோ கிளிக் பண்ணி வந்து நம்மளோட பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பொசிஷன் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமா அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங்கோட சென்சிட்டிவிட்டி, ஸோ நீங்கள் வேமாத்துட்டு போய் சரக்கு வளையணும் அப்படின்னா சென்சிட்டிவிட்டி ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் 50 வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா விச்சுவல் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4GB கீழே இருக்குது, எனக்கு கேம் நல்லா விளாண்டா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோ, இல்லை அப்படின்னா மிட்டு, ரெண்டில் ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். கேமிங்மே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லேக் அடிக்காமல் இருக்கும். கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குமான்னு தெரியல, பட் கேம் லேக் அடிக்காமல் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ இருக்கும். ஸோ ஷேடோஸை பொறுத்த வரைக்கும் வந்து லோ எண்ட் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் வச்சுருங்க. ஹை ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏன்னா ஷேடோ விழுக விழுக உங்களோட மொபைல் வந்து ஹீட் ஆகும், ஹீட் ஆச்சு அப்படின்னா லேக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா லோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களோடது 4GB கீழே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. 4GB மேலே இருக்கீங்க அப்படின்னா ஹையிலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ டிஸ்டன்ஸ். ஸோ வியூ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னா ஸோ நியர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஃபேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வேறு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ட்ரீஸ் மெஷ்ஷு ஷேடோஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோவில் வச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ இன் டிவைஸ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஷேடோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு ரிஃப்ளெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. இது எதுக்காண்டி ஆஃபில் வச்சுருக்கோம் அப்படின்னா லோ இன் டிவைஸ் இருக்காங்களே அவங்களுக்காண்டி தான். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எபிபிஎஸ் கார்னர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட கேமில் வந்து புதுசாக வந்து அப்டேட்டில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓடிக்கும். ஸோ நம்மளோட ஸ்க்ரீன் எபிபிஎஸ் இருக்கே அது பார்த்தீங்கன்னா ஓடிக்கிருக்கும். ஸோ அது 30 கீழே வரையில நம்மளோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதை நான் அந்த இடத்துல ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அதுவே தனியாக வரோம்னா நம்மளோட மொபைல் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரன் ஆகிற மாதிரி இருக்குமையா. ஸோ அதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் இன்சைட் பஸ்ஸுடு. ஸோ உள்ளே இருக்க பேசஞ்சர் இருக்காங்களா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா சோலை பார்த்தீங்கன்னா வைங்க.
சரியே வேணாம் அப்படின்னா ஹைட்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுக்கல உங்களுக்கு வந்து லாக் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஹைட்ல வச்சுருங்க. லாக் அடிக்கல அப்படின்னா ஹைட்ல பார்த்தீங்கன்னா சோலை வச்சுட்டு மேலே ஹைட்ல பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விச்சுவில் பொறுத்த வரைக்கும் லோ எண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியும் ஹை எண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியும் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக கீழே செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோ எண்ட் இருக்குங்க, லோலையோ இல்லை அப்படின்னா மிட்லேயோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சவுண்டு வந்து எதுக்கு வேண்டி அப்படின்னா சவுண்டு எஃபெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்க சவுண்டு. ஸோ மியூசிக் வால்யூம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மியூசிக்கோட சவுண்டு. உங்களுக்கு கேம் சவுண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமில் இருக்க சில பல செட்டிங்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிப்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டே நைட்டு ரேடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டே மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா காலையில் டயத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க வியூ பார்த்தீங்கன்னா இருக்கும். நைட் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேமுக்குள்ளே வந்துட்டு எல்லா மேப்பையும் வந்து நைட் டயத்தில் இருக்கும். நீங்கள் நைட் டயத்தில் ஓட்டுற ஃபீல் பார்த்தீங்கன்னா இருக்கும். ரேண்டம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா காலை மாலை நைட் அப்படியே வந்து ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ஆரம்பிச்சிடும். டே நைட் அப்படியே வந்து ரொட்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரெயின் சிஸ்டம் கேமுக்கில் இருக்கையில் உங்களுக்கு வந்து மழை பெய்யணும் அப்படின்னா ஆன் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சு அப்படின்னா அப்போ கீழே ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இருக்கும் உள்ள இருக்க கேமுக்கில். ஸோ அதுக்காண்டி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மோட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கியர். ஸோ கியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ண வேணாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பஸ்ஸு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். இல்லை ப்ரோ நான் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேனுவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா கியர் பார்த்தீங்கன்னா ஏறும், மைனஸ் கொடுத்தீங்கன்னா கியர் பார்த்தீங்கன்னா குறையும். அதே இது மேனுவல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரிஜினலாக எப்படி கியர் போடுவீங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் இந்த இடத்துல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கியர் பார்த்தீங்கன்னா போட்டி இறக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமுக்குள்ள இருக்க டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் வைக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு டிராஃபிக்லாம் இருந்துச்சு எனக்கு ஓட்டவே தெரியாது அப்படின்னா நீங்கள் லோவில் பார்த்தீங்கன்னா வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோவில் வச்சிங்க அப்படின்னா கூட குறைச்சி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹையில் வச்சு விளாண்டிங்க அப்படின்னா டிராஃபிக் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம் அது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சைடு வியூ மிரர். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு மிரர் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா நீங்கள் டிக்கு கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இருந்தால் தான் பஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் எதையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்டேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த மேப்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியா புதுசாக ஆட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ஏரியாக்குள்ள மேப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக நமக்கு வேணும் அப்படின்னா மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா விட்டுலாம். ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நான் டவுன்லோட் அப்படி மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அந்த மேப் வந்து எனக்கு வந்து குறிப்பிட்ட எம்பி வந்து டவுன்லோட் ஆகிட்டப்புறம் எனக்கு வந்து கேமுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் மிஸ் வந்து விஷயம் கேமில் இருக்க செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் டு ஆல். சீ யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.